சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ரம பார்வதீபதே அரஹரமஹாதேவதன்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். அதாவது கோயிலுக்கு போகிறதுனாலே ஒரு லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்கிறதுண்டு, இந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்துட்டேன்னா அந்த முகலட்சணமே மாறிவிடுறது அப்படின்னு சொல்லுவாள். பக்தியில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் அது பெருசாக தெரியும். அந்த முகத்தில் தேஜஸ் வந்துடுறது. நீங்கள் வந்து மார்கழி மாதம் பாருங்கோ, இந்த பெண்கள் வந்து டெய்லி கோயிலுக்கு போகிற வழக்கம் இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலுக்கு போவாள். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய முகத்தை பார்த்தேன்னா தெரியும், அந்த தேஜஸ் கூடி வந்துடும். சபரிமலைக்கு மாலை போடுறவாளை பார்த்துட்டேன்னா தெரியும், அந்த மாலை போட்ட உடனே எப்போவுமே தாடியெல்லாம் வச்சுருவா, ஆனாலும் அந்த முகத்தில் அந்த தேஜஸ் தெரியும். ஏன்னா அந்த மனசுக்குள்ளே அந்த பகவான் போய் குடியேறிடுவார். கோயிலுக்கு இன்றைக்கி நம்ம போகும் பொழுது சில பேர்த்த நான் பார்த்துருக்கேன் நெத்தியில் பொட்டு இல்லாமல் போகிறது. அதேமாதிரி நம்ம சொல்கிறோம் ஃப்ரீ ஹேராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை விழிச்சுண்டு, அப்படி கிடையாது. கூந்தலை முடிஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்கள் பார்த்துட்டேன்னா நிறைய பேர் இந்த லுங்கியிலலாம் போகிறோம், அப்படி போகப்படாது. நல்ல ஸ்ரத்தையான வேஷ்டி கட்டிட்டு போகணும். சில பேர் பார்த்துட்டுன்னா இந்த ட்ரௌசர் போட்டுட்டு போகிறா, அப்படி இல்லாமல் நல்ல ஃபுல் பேண்ட்டாக போட்டுண்டு அதுக்கப்புறம் பக்தி ஸ்ரத்தையோட வேஷ்டி கட்டுண்டு அதுக்கப்புறம் போய்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்தியருடைய பாரம்பரிய துணியில் நிறைய ரகசியம் அடங்கியிருக்குங்க. அதை கட்டின்ட்டு நீங்கள் போகும்பொழுது உண்மையான அந்த பிரதிபலிப்பு, அந்த பிரதிபலன்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான சில ரகசியங்கள் தான் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி வைத்து கொண்டு போயிருக்காங்க. அந்த முகத்தில் குங்குமங்கிறது இன்றைக்கி கூட வீட்டுக்கு யாராவது சுமாசினிகள் வந்தாங்கன்னா போகும்பொழுது என்ன குங்குமம் கொடுத்து அனுப்புவாள். குங்குமத்தை வச்சு அம்மா வீட்டுக்கு போனாலே பொண்ணுக்கு வந்து குங்குமம் கொடுத்து தான் அனுப்புவாள். அம்மா வீட்டுக்கு வந்தாலும் பொண்ணுக்கு குங்குமம் கொடுத்து தான் அனுப்புவாள். இப்படிப்பட்ட முறைகளை அந்த காலத்தில் வந்து சரியாக வைத்திருக்கக்கூடியதை நாம் வந்து பார்த்துருப்போம். அப்போ இந்த முறைகளை பின்பற்றக்கூடிய நம்ம பழமை வாய்ந்த நம்மளோட முறைகளை பின்பற்றுறது ரொம்ப அவசியம் அவசியம் அவசியங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொண்டே ஆக வேண்டும்னு சொல்லலாம். நான் ஒரு முறை ஒருத்தங்களை காசிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி காசிக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது அவள் அம்மா ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு வரா. அந்த பொண்ணு வந்து கூட வர அந்த பொண்ணு சொல்கிறா, ஒய் ஐ வாண்ட் டு டூ திஸ் ஆல் சுவாமிஜி அப்படின்னு கேட்குறேன். நான் சொன்னேன் இதெல்லாம் பண்ணணுமா, இது பண்ணால் ரொம்ப நல்லதுமாங்கிறேன். நான் எது இதுக்கெல்லாம் பண்ணணும், பிகாஸ் மை ஃபாதர் அண்ட் மதர் இஸ் டூயிங் பூஜா, ஸோ ஒய் ஐ வாண்ட் டு டூ பூஜா அப்படிங்கிறார். நான் ஒய் ஐ வாண்ட் டு பி லைக் திஸ் அப்படிங்கிற நான் சொன்னேன் இல்லை, திஸ் இஸ் அவர் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ட்ரெடிஷ்னல்னு சொன்னதுக்கப்புறம் அந்த குழந்தை வரா சரின்னு சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு சேலஞ்ச் சொல்கிறேன், நீ இப்படி வர, நீ என்ன பண்ணுறேன் ட்ரெடிஷ்னலாக போட்டுட்டு வந்து இந்த பூஜையை அட்டன் பண்ணிப்பார், உனக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க சரி அப்படி அப்படின்னா பரவாயில்லையே. எப்போவுமே இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் என்னென்னா ஒரு விஷயத்த சொன்னால் அதை செய்து பார்ப்போமேன்ற ஒரு ஆப்ஷனும் கிடைக்கும் இல்லையா. அவள் வந்து வரா, அதில் வந்து அட்டன் பண்ணுறா. அட்டன் பண்ணதுக்கப்புறம் உண்மையாகவே அவள் போகும்போது சொன்ன ஒரு விஷயம், நிஜமாகவே எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடச்சிது, நான் இனிமே இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம், நம்ம ஆற்றல்களை நம்மளால் உணர முடியும் அனுபவிக்க முடியும். அதுதான் பெரியவங்க செய்த மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய ரகசியம். அப்பேற்பட்ட ரகசியங்களை நம்ம காத்து நம்ம லைஃப்பில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி வெற்றி வெற்றிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த சாமுத்திரிகா லட்சணத்தில் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறது சக்தியின் ஆதிக்கம் நிறைந்தது, நம்மளுடைய சக்கரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது, ஞானத்தை அருளக்கூடியது, வேண்டும் வரத்தை தரக்கூடியது. இப்பேற்பட்ட அற்புதமான செயல்களை நம்ம விடலாமா, விடப்படாது. கோயிலுக்கு நீங்கள் வந்து எந்த கிரகத்தோடு போனோம் அப்படின்னு பார்த்துட்டுன்னா நம்ம பொட்டெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையாக நம்ம போனோம்னா குரு ஆக்டிவேட் ஆகும். அதுவே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேறு விதத்தில் போனால் வேறு விதமான கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்ம எதை நம்ம வந்து பலப்படுத்தணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்படி பலப்படுத்தினால் நிச்சயமான பலன்கள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.